வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறுவுக. இந்த இடது பக்கத்தில் இருக்கிற சுருக்கி ஆன்சர் 2 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றோட மதிப்புகளையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்து நம்ம இதில் பிரதிட்டு சுருக்கலாம். முதல்ல நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், டேன் 315 டிகிரியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 360 மடங்கு அல்லது 180 மடங்காக மாற்றி எழுதணும்னா இதனுடைய மதிப்புகள் மாறாது. அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், டேன் 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா, டேன் எவ்வளவு 45 டிகிரி தான், 360 மைனஸ் டீட்டானா அங்கே என்ன வரும், அந்த டீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதான் வரும், விகிதம் மாறாது. இந்த 360 கட் ஆகிட்டு இது அப்படியே தான் வரும். இன்னும் ஒன்று நம்ம செக் பண்ணணும் பாருங்கள், கால் பகுதி, முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. முதல் கால் பகுதியில் ஆல் எல்லாமே ப்ளஸ், ரெண்டாவது கால் பகுதியில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ், ரெண்டாவது கால்பதில் சைனும் அதோட தலைகளையும் ப்ளஸ் மற்றதெல்லாம் மைனஸ், மூன்றாவது கால்பதியில் டேனும் அதனுடைய தலைகளையும் ப்ளஸ் மிச்சம்லாம் மைனஸ், நான்காவது கால் பகுதியில் காசும் அதோட தலைகளையும் ப்ளஸ் மிச்சம்லாம் மைனஸ். சரியா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த இதை இது பண்ணிடலாம். அப்போ இங்கே டீட்டானா இங்கே 180 மைனஸ் டீட்டா, மூன்றாவது கால் பகுதியில் 180 ப்ளஸ் டீட்டா, இது வந்து என்ன அப்படின்னா 360 மைனஸ் டீட்டா. இது நம்ம டீட்டான்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 360 ப்ளஸ் டீட்டான்னு சொல்லலாம். சரியா, இப்போ பாருங்கள் 360 மைனஸ் டீட்டா, 360 மைனஸ்னா நான்காவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதியில் காசும் அதோட தலைகளையும் தான் ப்ளஸ், இங்கே வந்து டேன் இருக்குது, அப்போ இது வந்து மைனஸ். சரியா, ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், டேன் 45 டிகிரி மதிப்பு 1. அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறது காட், காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரி ஈக்குவல் டு காட் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் காட் டீட்டா தான், டீட்டாவுக்கு பதிலாக 405 டிகிரி. ஃபார்முலா என்னென்னா, காட் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் டீட்டா, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், இந்த காட்ஸ் இந்த 405 தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்கள், 360 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாம், மைனஸ் காட்ஸ் இந்த 360 கட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், 45 மட்டும் வரும். 360 ப்ளஸ் டீட்டா, 360 ப்ளஸ் டீட்டா முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ், அப்போ அந்த குறியீடு மாறாது, ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், காட் 45 டிகிரியோட மதிப்பு 1. சரியா, இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சா இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள், என்ன காட்ஸ் 495 டிகிரி, காட்ஸ் 495 டிகிரி, இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்கள், காட் ஆஃப் 360 ப்ளஸ் 135 எழுதலாமா, ஈக்குவல் டு காட்ஸ் பாருங்கள் 360 ப்ளஸ் டீட்டா, இந்த 135 டீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் டீட்டா அப்படின்னா எந்த கால் பகுதி, முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ், அப்போ எது மட்டும் வரும் நமக்கு 135 டிகிரி மட்டும். அடுத்த ஸ்டெப்பு காட் அப்படியே வந்துடும், இந்த 135 எப்படி எழுதலாம்னா 180 மைனஸ் 45 டிகிரின்னு எழுதலாம். அப்போது இங்கே 180 வந்தாலும் இந்த விகிதம் மாறாது, அப்படியே தான் வரும். அப்போ காட் இந்த 180 360 அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த 45 மட்டும் எழுதலாம் பாருங்கள், 180 மைனஸ் டீட்டா. அப்போது 180 மைனஸ் டீட்டானா ரெண்டாவது கால்பதி, ரெண்டாவது கால்பதியில் சைன் தான் ப்ளஸ்ஸு, ஆனால் இங்கே நம்ம காட் வந்திருக்கு, காட் வந்து மைனஸ், அதனால் இந்த இடத்துல மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், காட் 45 டிகிரியோட மதிப்பு 1. கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும், டேன் ஆஃப், டேன் ஆஃப் மைனஸ் 585 டிகிரி இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும், டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டேன் டீட்டா தான், அப்போ மைனஸ் டேன் 585 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் டேன், இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், 360 டிகிரி ப்ளஸ் 225 டிகிரின்னு நம்ம பிரித்து எழுதலாம் பாருங்கள், 585 360 ப்ளஸ் 225 எழுதலாம் ஈக்குவல் டு மைனஸ், இந்த 360 வந்தாலே இந்த விகிதம் மாறாது, அப்போ டேன் இந்த 360 கட்டாயிட்டு என்ன வந்து நமக்கு 225 மட்டும் வரும்.
இந்த 360 ப்ளஸ் தீட்டானா முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதி எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ இந்த குறியீடு எதுவுமே மாறாது. ஈக்குவல் டு மைனஸ் டென். இது இப்போ பிரித்து எழுத போகிறேன். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். 180 ப்ளஸ் 45 எழுதலாமா? 225 180 ப்ளஸ் 45 எழுதிட்டோம். ஈக்குவல் டு மைனஸ் டென். இந்த 180 வந்தாலும் இந்த விகிதம் மாறாது. அப்போ டென் 45 டிகிரி தான். 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா பாருங்க. 180 ப்ளஸ் தீட்டானா எந்த கால் பகுதி? மூன்றாவது கால் பகுதி. மூன்றாவது கால் பகுதி டென் ப்ளஸ் தான். அப்போ இங்கே இருக்க மைனஸில் எந்த மாற்றம் வராது. அது அப்படியே, அதாவது ப்ளஸ் போடுவோம், ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் தான். இப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். டென் 45 டிகிரியோட மதிப்பு மைனஸ் 1. நம்ம அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கணக்கில் கொண்டு போய் எழுதி பிரதிக்கிட்டு நமக்கு ஆன்சர் என்ன வருது, நம்ம இது பண்ணோம், 2 வருது நம்ம நிரூபிக்கணும். பாருங்கள், டென் 315 டிகிரி இன்டு காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரி ப்ளஸ் காட் ஆஃப் 495 டிகிரி இன்டு டென் ஆஃப் மைனஸ் 585 டிகிரி. இப்போ எல்லாத்தையும் பிரதி இல்லாமா? ஈக்குவல் டு டேன் 315 டிகிரியோட மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன? மைனஸ் 1. அப்போது இந்த இடத்துல மைனஸ் 1. காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரியும் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? மைனஸ் 1. இதில் இருக்க ப்ளஸ் காட் ஆஃப் 495 கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? மைனஸ் 1 இன்டு டேன் ஆஃப் மைனஸ் 585 கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? மைனஸ் 1. இப்போ பாருங்கள், மைனஸ் 1 மைனஸ் 1 பாருங்கன்னா ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் 1 மைனஸ் 1 பாருங்கன்னா ப்ளஸ் 1. ஈக்குவல் டு 2. அவங்க 2 தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்சரை நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.